கேமர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜெட்டோட கேம் பிளே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஷேடோ ஜெட்டோட டேலண்ட் செட் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு டேலண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வச்சுருக்கேன், செகண்ட் லெஃப்ட்டு, தேர்ட் ஒன் லெஃப்ட்டு, ஃபோர்த் ரைட்டு, ஃபிஃப்த் லெஃப்ட் வச்சுருக்கேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேடோ எனர்ஜி ஃபாஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரி. தென் வந்து ஷேடோ எனர்ஜி ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு நம்ம ரேஞ்சு அட்டாக் யூஸ் பண்ணுவோம், அதோட டேமேஜும் அதிகமாக வர மாதிரி. ரெண்டு ஷேடோ எபிலிட்டி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பில்டு பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து நம்மளோட ஹார்மோனி சார்ஜஸ்லாம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இந்த டேலண்ட் செட் பில்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபோர்ட்ரஸ் புல்வார்க்கு, பட் நம்ம பிளாக் பண்ணும்போது கூட நம்ம மேலே அவங்களால ஃப்ராக்சர்ஸ் போட முடியும். அப்படி ஒரு டேலண்ட் செட் தான் இந்த ஆப்போனன்ட் வச்சுருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஹெவி அட்டாக் வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஜெட்டோட ஹெவி அட்டாக்கை யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எந்த ஹெவி அட்டாக்னா கிக்கில் ஒரு ஹெவி அட்டாக் வரும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எப்போலாம்னா ஆப்போனண்ட்டுக்கு க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கப்போ மட்டும். அதே மாதிரி இந்த அட்டாக்கு இப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற பாருங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த அட்டாக்கு இது எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஆப்போனண்ட் வந்து அட்டாக் ஓப்பன் பண்ணினதும். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோன்னா ஆப்போனண்ட் இப்போ அட்டாக் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்து ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணிட்டு அப்படியே வந்து கிக் பட்டன் அழுத்தி பிடிக்கிறோம். அவ்வளோ இதுதான் அந்த அட்டாக்கு. இப்போ பாருங்க, நீங்கள் இதில் டோட்ஜும் பண்ண முடியும், ஆனால் ஆப்போனண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டாக்கும் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கும்போதெல்லாம் ஹெவி கிக் அடிங்க. நான் அது ப்ரோ டிப்ஸில் வந்து தனியாகவே சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. இப்போ பாருங்க, க்ளோஸ் கால் பண்ணும்போதெல்லாம் அவன் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ வந்துடுறோம் பக்கத்தில் வந்துட்டு இப்போ அடிக்கிற மறுபடி இப்போ அப்படியே டவுன் அட்டாக். ஸோ டவுன் அட்டாக்கு அவங்க ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்பர் அட்டாக் ட்ரை பண்ணோம். இதுக்கடுத்து இப்போ நம்ம ஷேடோ எபிலிட்டி யூஸ் பண்ணுறோம். இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுறதுக்குள்ளேயே அவனை முடிச்சு விட்டுறோம். இப்போ நமக்கு ஒரு ஷேடோ ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஷீல்டு இருக்குது. சிக்கணும் கைஸ், அடுத்த அட்டாக் மாறினோன்னா சொல்லி முடிஞ்சு. ஹெவி கிக் தான் நம்மளை காப்பாற்றும். பார்த்துருவோமா, காப்பாற்றிடுச்சு கைஸ். அடுத்து ஹார்மோனி ஜெட்டு பார்க்க போகலாமா? இப்போ நம்ம ஹார்மோனி ஜெட்டோட டேலண்ட் செட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன், செகண்ட் வந்து ரைட்டு, தேர்டும் ரைட்டு, ஃபோர்த்து லெஃப்ட் சைடு, ஃபிஃப்த்து வந்து ரைட் சைடு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனி சார்ஜஸ் தான் நமக்கு வந்து மெயின் டார்கெட்டு. இப்போ இது கேம் பிளேயில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் சார்ஜு. இப்போ சேம் ஹெவி கிக்கு, பட்டு இங்கே வேலை செய்யலை. ஓகேங்களா? இப்போ க்ளோஸ் கால் போகணும் ஃபஸ்ட்டு. ப்ரோக்கன் சார்ஜுக்கு வேலைக்கே அவ்வளோ கைஸ். பாருங்கள் செம்மையாக பிடிக்கிறோம் ஆள். நான் டோட்ச்சு தான் பண்ணேன் இப்போதைக்கு. அப்பா சுரியான சில்லற கைஸ், இந்த மேட்சே சில்லற. அப்பா காது மேலேயே வைக்கிறாங்க கைஸ். நான் பாருங்க, ஐயோ முடிஞ்சு மேட்ச்சு, ஆரம்பிக்கலாமா? போட்டு பொழந்து விட்ருவோம். இன்னைக்கு என்டாவது ஹோடு நல்லா மிஸ் ஆகிட்டான். வா போ, வாடா போன்ட்ட மாட்டினா நம்ம காலி. இப்போ முடிச்சு விட்டுறோம். நம்ம ஹவு டு பிளேல ஆல்ரெடி பார்த்துருப்போம் என்னென்னா ஹார்மோனி சார்ஜ் வந்து ஜெட்டோட ஃபிசிக்கல் டேமேஜை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்ட்டு. அப்பா வச்சாங்க ஐஸ். என்னென்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் அட்டாக்குக்கு நமக்கு ஒரு ஹார்மோனி சார்ஜ் கிடைக்கும், ப்ளஸ் வந்து ஆப்போனண்ட்டு நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் அட்டாக் கொடுத்தா நமக்கு ரெண்டு ஹார்மோனி சார்ஜஸ் காணாமல் போயிடும். இந்த டேலண்ட் செட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹார்மோனி சார்ஜஸ் வந்து நம்மக்கிட்ட நிறையா கிடைக்கிற மாதிரி, அதே மாதிரி நாலு ஹார்மோனி சார்ஜ் வந்து எப்போவுமே நம்மளை விட்டு போகாத மாதிரி தான் அதை பில்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஃபிசிக்கல் டேமேஜ் வந்து ஹார்மோனி சார்ஜஸில் அதிகமாக கிடைக்கும் இல்லையா, இதில் வந்து ஷேடோ டேமேஜ் அதிகமாக கிடைக்கிற மாதிரி வச்சுருக்கேன்.
கைஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ரெண்டு ஜெட்டில் எந்த ஜெட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த ஹார்மோனி சார்ஜஸ் பற்றி நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லை. நம்ம வந்து ஆல்ரெடி ஹவு டு பிளேயில் பார்த்துருப்போம் ஹார்மோனி சார்ஜஸ் வந்து எப்படி நம்மளோட டேமேஜ் அதிகப்படுத்துதுன்னு. ஸோ ஹார்மோனி சார்ஜஸ் வச்சு நீங்கள் விளையாடி பாருங்கள். ஷேடோ வச்சு ஆல்ரெடி நிறைய பேர் விளையாடிருப்பீங்க, ஏன்னா அந்த நீடில் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் ரேஞ்சு அட்டாக்கு, அது பேசிக்காகவே எல்லாத்துக்கும் வரும். ஹார்மோனி சார்ஜஸ் யாருமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாலு ஹார்மோனி சார்ஜஸ் வந்து எப்போவுமே உங்களை விட்டு போகாது. ஸோ அது வந்து உங்களோட ஃபிசிக்கல் டேமேஜ் ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ செகண்ட் டேலண்ட் செட் நம்ம கொடுத்தது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடோ டேமேஜும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் அந்த ஹார்மோனி சார்ஜஸ்ஸு. ப்ளஸ் வந்து நம்ம ஜெட்டோட எபிக் வெப்பன் ஒன்று இருக்குது, அதுக்கு பார்த்திங்கன்னா ஏஎன் சீட்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த சீட்ஸ் வந்து உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த சீட்ஸ் வந்து ஒரு அமௌண்ட்டு சீட்ஸ் இருக்கும் ஆல்ரெடி அதில். அந்த சீட்ஸ் காலியான பிறகு தான் உங்களுக்கு வந்து ஹார்மோனி சார்ஜஸ் வந்து காலியாக ஆரம்பிக்கும், ஏதாவது ஆப்போனண்ட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அட்டாக் கொடுத்தா. ஸோ வெப்பன் காம்பினேஷனும் இந்த ஹார்மோனி ஜெட்டோட டேலண்ட் செட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி அப்படின்னா ரொம்ப ஹை லெவல் டேமேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் அதிகமான சக்ஸஸ்ஃபுல் அட்டாக் ஆப்போனண்ட்டுக்கிட்டேருந்து வாங்கக்கூடாது, நீங்கள் அதிகமான சக்ஸஸ்ஃபுல் அட்டாக்கு கொடுக்கணும். ஜெட்டோட ஒரு ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா காம்போ வந்து நிறைய போடும். அதாவது ஒரு அட்டாக் ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு மூணு நாலு அட்டாக்கு கண்டினியூஸாக போடும், உங்களுக்கு ஹார்மோனி சார்ஜஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த லோவர் அட்டாக் அப்பர் அட்டாக்கு இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அதில் தான் வந்து காம்பினேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஜெட் பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து வேறு ஏதாவது கேம் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் கிடச்சிட்டு, நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை.